சார், உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு அவருக்கு பாராட்டுகள் ஒரு பக்கம் வந்த வண்ணம் இருக்கு, இன்னொரு பக்கம் விமர்சனம் வருது. ஸ்டாலினுக்கு பதவிக்கு வரும், அழகிரி பதவிக்கு வரும், பதவிக்கு வரும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் உதயநிதியை பொறுத்தவரை அந்த ஆர்வம் இல்லை. உதயநிதி பைய இன்ப நிதி விளையாட்டுத்துறை அமைச்சர், சிறுபிள்ளைகளுக்காக ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்னால ஏற்றுக்குவானுங்க, கோலி குண்டு விளையாடுற அமைச்சர்னால ஏற்றுக்குவான். டிஎம்கேல வந்து இருந்தால் வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஎம்கேவோட அலைன்ஸ் போக போகிறாங்க. வன்னியர் பூரா வந்து விஜயகாந்த் வன்னியராக பாதி பேர் மாறிட்டான். இப்போ அவன் தெலுங்கா கிழங்க போஸ்டர்லாம் விட்டினாரு, போயா நீ தான் தெலுங்கு அவர் தாயே வன்னியர் ஒரிஜினலாக போயிட்டான். பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கட்சிக்குள்ள அலைன்ஸ் ஆகிறதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சிறுத்தை பாம்பாக்க ஒரே அணையில் இருக்க முடியாது. அப்போ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட உரையாடுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு அவருக்கு பாராட்டுகள் ஒரு பக்கம் வந்த வண்ணம் இருக்குது, இன்னொரு பக்கம் விமர்சனம் வருது. குடும்ப அரசியல், எம்எல்ஏவோடு நிறுத்திப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கொண்டு வராங்க, அடுத்து துணை முதல்வர் பதவியாக ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வராங்க? ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பாதி 5 வருஷம் அவர் எம்எல்ஏவாக இருக்க போகிறார் அப்படின்னா ஒரு 2.5 வருஷம் கழிச்சு கூட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சுற்றி சுற்றி வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது அவருக்கு என்ன இப்போ அவசர அவசியம்னா 30 மூத்த அமைச்சர்களும் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அவர் ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர், அவங்க அப்பா, ஆமாம், அதை அவர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்காங்க. இது நாளடைவில் தன்னுடைய மகனுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும். நீங்கள் சொல்கிற மாதிரி 5 வருஷம் என்ன காலம் இருக்குது, நீங்கள் 4.75 வருஷத்தில் கொண்டு வந்து நீங்கள் அவரை துணை முதலமைச்சரோ இல்லை இன்னும் இதை விட அதிகமான போர்ட்ஃபோலியோ ஒரு உள்ளாட்சித்துறை ரெவின்யூ இப்படிலாம் கொடுத்தா கூட இவர்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அப்போ இது வந்து இதே லேட்டு. இப்போ பொன்முடி சொன்ன மாதிரி அவங்க அம்மா, நீங்கள் 1.5 வருடம் பொறுத்திருக்க வேண்டாம், உடனே பையனை அமைச்சர் ஆக்கிடுங்க, எம்எல்ஏ ஆக்கினது அதுக்காகத்தான். அப்போது இது வந்து முழுக்க ஜோசிய மந்திர ஜோ எல்லாம் பார்த்து இதில் என்ன, இவங்க வந்து திராவிட இயக்க வரலாறு இல்லையா, இதில் இவங்க என்ன இப்போ பார்த்துருக்காங்கன்னா இது இன்றைய இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் கடைசி முகூர்த்தம், அதை விட குருவோரைன்னு இன்றைக்கி வந்து இந்த குருவோரை வந்து யாருக்கும் வாய்க்காதான். அப்போது புதன்கிழமை 9 மணி, இதெல்லாம் பல நம்பி உதிரிகள் மந்திரவாதி பல பேரை பார்த்து முடிவு பண்ணி அந்த அம்மா பல தடவை, இது 6வது தடவையாது. இப்போது இந்த குருவோரைக்கு புதன்கிழமை 9 மணி கடைசி முகூர்த்தம், அப்போ அடுத்து மார்கழி வந்துடுது. மார்கழியில் ஐயர் தான் கல்யாணம் பண்ணுவோம், நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். அப்போது இதெல்லாம் அந்த அம்மா யார், அந்த துர்காமா பார்த்து தன்னுடைய மகனுக்கு முடிச்சு விட்றாங்க. இப்போது இது ஏன் அது இவ்வளோ அவசரம்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 மந்திரிகளும் 1 கோடி தொண்டர் இருக்காங்க அந்த கட்சியில். இந்த 1 கோடி தண்டை, அதாவது 30 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகரம்னு பல இல்லை, இப்போ 1 கோடி பேர் திமுகவுக்கு நிரந்தர வாக்கு வங்கி, இந்த 1 கோடி பேரும் நீங்கள் உதயநிதியுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும். ஆனால் உதயநிதி என்னங்கிறாரு, எனக்கு வேண்டாம், என் ஆளை விடு, நான் கோணம் பார்க்க போகிறேங்கிறாரு. அப்போ இல்லைப்பா, நீ சினிமாவெல்லாம் எடுத்து உன் ஆசையெல்லாம் தீர்த்துக்க, இந்த ஒரு 1000 கோடி 500 கோடி வச்சுக்க, உன் ஆசையெல்லாம் தீர்த்துக்க, ஹன்சிகா நைன் தான் எல்லாம் டூயட் பாடி முடிஞ்சது, முடிஞ்ச பிறகு அரசியலுக்கு வாப்பா, அரசியலுக்கு வாப்பா. இப்போது அரசியலுக்கு அவர் முடிசூட்டி அதுவும் வேண்டாம் விருப்பா. நீங்கள் அரசியல் என்பது விருப்பத்தோடு வருவது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வறுமையில் இருக்கவங்க தான் அரசியலுக்கு வருவான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதில் வந்து பதவி கிடைக்குது, பணம் கிடைக்குது. ஆனால் உதயநிதியுடைய அப்பா பிறக்கும் போதே ஏழை. யார்? ஸ்டாலின். காரணம், ஸ்டாலின் சின்ன பையனாக இருக்கும்போது காதில் ஏதோ பூச்சியோ புழுவோ உளுந்து கோபாலபுரத்துலேருந்து கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு,
ஆட்டோவை வச்சு வடமொழியில் ஒரு கா ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்திருக்கா, அப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கார் ஸ்டாலின் சின்ன பையனாக இருக்கும்போது. இப்போ அவருக்கு நான் 60 வருஷத்துக்கு முடிச்சு சொல்கிறேன். வரும்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜு கட்டலை, அப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜு வந்து ரயில்வே கேட்ட போட்டானா, அப்போ ஆட்டோவில் இப்போ பையன் துடிக்கிறான், அப்பா துடிக்கிறான், பையன் துடிக்கிறான், அப்பா துடிக்கிறான், இப்படி இப்படியாக இருந்து தான் போய் ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் நீங்கள் வடமல்லியில் ஒரே ஒரு டைங்க கோபாலபுரத்துலேருந்து வடமல்லியில் காது டாக்டர் இருந்திருக்கார், 60 வருஷத்துக்கு முந்தி போயிருக்கார். அப்போது இதுதான் அன்றைய நிலைமையில் ஸ்டாலினுக்கு. ஸ்டாலினுடைய அப்பா முத்துவேளர் கருணாநிதி திருக்குவளையில் அது கூட இல்லை முத்து. அப்போது அதான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பணக்காரன், உங்கள் அப்பா ஏழை. இப்போ உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா பணக்காரன் முதலமைச்சருடைய புள்ள, ஆனால் உங்கள் அப்பா ஏழையாக இருந்திருப்பான், ஆனால் நான் இப்போ ஏழை இல்லை. இதுதான் அரசியல். அப்போது இவர்களை இந்த 1 கோடி தொண்டை, 30 மாவட்ட செயலாளர், 30 மந்திரி, ஒன்றிய நகரன், 500,000 பேரை உதயநிதியுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஆனால் இப்போ இப்போ உதயநிதி அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவி அரசியல் இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? 100% விருப்பம் இல்லை சார். ஆனால் அந்த அவர் இந்த எய்ம்ஸ் செங்கல் தூக்கி காமிச்சதா இருக்காங்க, கடந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணது, சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ ஆனது, அந்த தொகுதியில் நிறையா வேலைகள் பார்த்தது, எல்லாமே ஒரு ஆர்வம் இல்லாமல் வராது இல்லையா? அவர் ஆர்வமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இல்லை ஆர்வமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் சினிமா பக்கம் வந்தாலும் போயிருக்க மாட்டான். சினிமா பக்கமே அதான் இப்போ இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, இல்லை நடிக்கமா, இதெல்லாமே வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கிற லாபி. நீங்கள் இந்திரா காந்தி குடும்பம் வந்து நேரு மோதிலால் எல்லாம் பெரிய குடும்பம், ஆனால் ராஜீவ்காந்தி அரசியலே வேணாம் விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போன பிறகு இந்திரா காந்தியுடைய மரணம் 84 நடந்த பிறகு தான் நீங்கள் தேடி பிடிக்கிறாங்க, யாரை சஞ்சய் காந்தி செத்து போயிட்டார், ராஜீவ்காந்தி தேடி பிடிச்சி கொண்டு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ அதே நிலைமை தான். இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே பிறக்கும் போதே இப்போ பான் வித் சில்வர் ஸ்பூனுங்குவாங்க. இவங்கெல்லாம் சில்வர் ஸ்பூன் இல்லை, கோல்டு ஸ்பூன், இன்னும் டைமண்ட்லேயே ஸ்பூன் இவங்கெல்லாம். அப்போ கஷ்டம் தெரியாது. வீட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் 10 பேர் கையெட்டிப்பான், டிஜிபி 10 பேர் கையெட்டிப்பான், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர் மந்திரிலாம் கையெட்டிப்பான், அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒருத்தர் கவுன்சிலர் ஆகிறதுக்கு வெட்டுக்குத்து நடக்குது, ஒருத்தர் ஒரு தொகுதியில் கவுன்சிலர் ஆவதற்கு வெட்டுக்குத்து நடக்குது. இவர் சாதாரணமாக ஒரு துணை முதலமைச்சர் அமைச்சர் ஆகிறாரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பதவி வீரர் எங்கே பின்பக்கம் கிடக்குது, அதாவது கோயம்புத்தூர் பக்கம் புடக்காளிங்குவான், அதாவது கொல்லப்புறம் பக்கம் சும்மா கிடக்குது, எது இந்த பதவி பூரா. அப்போ அவருக்கு அதனுடைய ஆசை, ஸ்டாலினுக்கு வந்து பதவிக்கு வரணும்னு தெரிஞ்சுது. ஸ்டாலினுக்கு பதவிக்கு வந்து அழகிரி பதவிக்கு வரும், பதவிக்கு வரும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் உதயநிதியை பொறுத்தவரை அந்த ஆர்வம் இல்லை. இருந்தாலுமே இந்த முதன்மை பதவியெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தொட்டு வெளியே போயிருக்க கூடாது அப்படிங்கிற, அது இப்போ இதுதான் கரெக்டான கான்செப்ட். உதயநிதி இதான் கான்செப்ட். இப்போ உதயநிதி இந்த பதவிக்கு வரலினா வேற யாரும் வந்து பதவிக்கு வந்துடும். யார், அழகிரி பையன் வந்துடுவான், மூக்க ஏன்னா அவரெல்லாம் சினிமா நடிச்சாலும் கிளாமராக இருக்கான். நீங்கள் அருள்நிதி இருக்கான், தமிழரசு பையன் அவன் வந்துடுவான், அடுத்து கனிமொழி பையன் ரெடியாக இருக்கான். அப்போது நீங்கள் அந்த காலத்து ராஜாக்கள் யார் ராஜாவாகிறது, நீங்கள் முகலாயர் காலத்தில் ராஜராஜ யார், நீங்கள் பல குத்து விட்டு நடக்கும். அப்போது அதே போல தான் இப்போது இந்த பதவிக்கு நீ இப்போ இது நீ வாய்ப்பை தவற விட்டீன்னா நீ எப்பவுமே முதலமைச்சர் ஆக முடியாது. முதலமைச்சரானா பல படத்தை எடுக்கலாம், பல நடிகை டான்ஸ் ஆடலாம். அப்போது இந்த வசதி வாய்ப்புகள் பூரா குட்டி கிடக்கும்ப்பா, வேண்டாம் நீ சினிமாவில் ஓரமாக போட்டு நீ வா இப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் ஏற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அமைச்சர் அதாவது அண்ணன் திமுகவில் 1 கோடி அடிமைகள், இந்த அடிமையினுடைய தலைவன் தான் அமைச்சர்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் 30 மாவட்டம் இருக்குது, 30 மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் அடிமை இருக்கான். இந்த அடிமைக்கு தலைவன் தான் மாவட்ட செயலாளர் மந்திரியாக முடியும். அப்போது இந்த அடிமைகளுக்கு ஏது சூடு சொல்கிறேன், அதான் அவங்க மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் இவங்க ஏற்கிறாங்களா உதயநிதி அவர்களுடைய தலைமை? அடிமைகள் ஏத்த அப்படி ஏற்றுக்கலாம், வெளியே போயிட வேண்டியதான். வைகோ துறை வைக்க சொன்னார்ல, ஐயோ எல்லாம் சொன்னோட கேட்டால் கேள்வி இல்லை வெளியே கிளம்பு அப்படின்னார்ல, சீமா அவருக்கு ஆடியோவில் சொன்னார்ல, ஏய் இது ஏங்கச்சிரா சொன்னா கேள்வி இல்லை கிளம்பிட்டு போயிட்டாரு. இதுதான் இதை அவங்க இப்போ சொல்லாமையே திமுக அடிமைகள் புரிஞ்சுக்குவோம். எப்படி புரிஞ்சுக்குவான், நம்ம சொன்னபடி கேட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் மந்திரி இல்லை எந்திரி தெருவில் போயிடுவான். நம்மளை திருப்பி நின்னா கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. இப்போ துரைமுருகன் இருக்காருன்னா, துரைமுருகன் முதல் சொல்லிட்டார், உதயநிதி அமைச்சரவையில் மந்திரின்னு சொன்னார், எப்போ நீங்கள் அமைச்சர் ஆனவனையும் சொன்னார், ஏதாவது எனக்கு முடக்கு பண்ணார்னா அவருக்கு அடுத்து சீட்டு இல்லை, அவருக்கு சீட்டு இல்லை. அங்கே நின்னாரா துரைமுருகன் நின்னாருன்னா வேலூரில் 44வது கவுன்சிலர் ஆக முடியாது. யார், அது துறைமுருகன். அப்போ என்ன பண்ணுவார், சரிப்பா இனி நம்ம தனியாக போய் அரசியலாம் பண்ண முடியாது, இப்போவே மாத்திரையை வந்து சோத்துக்கு போல சாப்பிட்டுட்ருக்குறோம், அவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோம், இனி போய் என்ன கத்தி கித்தி. அதனால் இப்படியே 3வது நீங்கள் கலைஞர் முதலமைச்சரான பொழுது அன்பழகன் பேராசன் அன்பழகன் சொன்னது வார்த்தை, முதலமைச்சரே பொண்டாடி கூட என்ன மதிக்க மாட்டாயா, அவருடைய வார்த்தை. யார் முதலமைச்சரானா, கருணாநிதி முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொண்டால் இவருடைய பொண்டாடி கூட என்ன மதிக்க மாட்டா இப்படின்னு சொன்ன பேராசு அன்பழகன் கடைசி வரைக்கும் அந்த கட்சி பொதுச் செயலாளர் செத்து போயிட்டார். அப்போது இதுதான் என்ன வெளியே போயிட்டு என்ன ஆகும், அதாவது
ஐம்பெரும் தலைவர்கள் ஒரு ஆள் நாவலர் நெடுஞ்செழியா ஜெயலலிதா என்னமா சொல்லிச்சு, நீங்கள் கட்சி வெளியே என்னுடைய ரோம உதிர்ந்து போச்சுன்னு, என்னுடைய முடி உதிர்ந்து போச்சு. யாருக்கு? நாவலர் நெடுஞ்செழிக்கு சொன்னது. தனியார் நின்று மயிலாப்பூத்தூரில் 800 ஓட்டு வாங்கினார். யார்? எத்தனை ஓட்டு? ஆமாம், நெடுஞ்செழி அரசியல் இருக்கும்போது ஜெயலலிதா பிறந்தே இருக்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தது எங்கள் கோடம்பாக்கத்தில். அப்போது கோடம்பாக்கத்தில் டான்ஸ் ஆட பொம்பளை முதலமைச்சர் ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு நடமாடும் பல்கலைக்கழகம், தம்பி தலைமையேற்கவா, ஐம்பெரும் தலைவர் ஒரு ஆள், நடமாடும் பல்கலைக்கழகம், WMA எல்லாம் இருக்குது, யூனிவர்சிட்டியாக இருக்குது. இருந்து என்ன பண்ணுறது? 800 ஓட்டு கூட வாங்க முடியல. இது அரசியல். திராவிட இயக்க அரசியல் என்பது ஒரு கிளாமர் அரசியல். தலைமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருப்பது அரசியல். அதிமுக பக்கம் 1 கோடி பேர் இருக்கான், திமுக பக்கம் ஒரு கோடி பேர் இருக்கான். இந்த 1 கோடி அடிமைகள் பொறுக்கி திங்கிறக்கா இருக்கான். எப்படியா கொள்ளையடிச்சு 1000 கோடி, 2000 கோடி, 500 கோடி, 100 கோடி, 50 கோடி சம்பாதிச்சோம். இதை தவிர கொள்கை, கோட்பாடு, கத்திரிக்காய் ஒன்றுமே கிடையாது. அப்போ உதயநிதி ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களெலாம் எந்த விதமான கெமிக்கல் சேஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. உதயநிதி பையன் இன்ப நிதி விளையாட்டுத்துறை அமைச்சர், சிறுபிள்ளைகளுக்காக ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்னால ஏற்றுக்குவானுங்க. கோலி குண்டு விளையாடுற அமைச்சர்னா கூட ஏற்றுக்குவான். காரணம் தெரியாது. பம்பரை விடுற ஒரு அமைச்சர்னா ஏற்றுக்குவான். உதயநிதி பையன், இப்போ கூட உதயநிதி பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் நானும் அமைச்சரானுப்பா அப்படின்னா, சரிப்பா நீ ஒரு அமைச்சர் ஆகிருப்பா அப்படின்னா ஏற்றுக்குவான். அந்த மனநிலைக்கு போராடுவதற்கு இங்கே யாருமே இல்லை. அண்ணாதிமுக திமுகவில் இந்த பக்கம் 1 கோடி அடிமை இருக்கான், அந்த பக்கம் 1 கோடி அடிமை இருக்கான். உதயநிதி ரசிகர் மன்றமாக இருக்கான், இவன் என்னதை போராட போகிறான். இதுதான் அரசியல். சபரீசன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு, ஆனால் ஒரு நிழல் முதல்வராக இருப்பது சபரீசன் அவர்கள் தான் அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு. இப்போ இதன் மூலமாக சபரீசன் அவர்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்க வாய்ப்பு இருக்குதா, இல்லை அவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாருங்கிறனால எதையுமே ஏற்றுக்கிட்டு எப்போவுமே பின்னாடி இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை பார்க்குறதுல மட்டும் இருந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சபரீசன் நினைக்கிறாரா? இல்லை அதை மீறி சபரீசன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கருணாநிதி குடும்ப வாரிசு உதயநிதி தானே. நீங்கள் உதயநிதியுடைய சகோதரி திருமணம் செய்ததுனால தான் மச்சான். அப்போ இந்த அதிகாரம் என்பது என்றைக்குமே மடைமாற்றம் செய்யப்பட மாட்டாது. நீங்கள் சன் டிவி இருக்குது, இன்றைக்கி வந்து ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரர், அரசியலுக்கு வர முடியல. இவங்க போட்டால் தான் அவர் எம்பியாக முடியும். யார்? தயாநிதி மாறன். இவர்கள் போட்டால் தான் எம்பியாக முடியும். இவர்கள் நினைத்தா தான் மத்திய அமைச்சராக முடியுமே தவிர, அதே நிலைமை தான் சபரீசனுக்கு. இவர் இப்போ உதயநிதி என்ன நினைக்கிறாரோ அவர் அதுதான் அவர் செய்ய முடியுமோ தவிர, சகோதரியின் கணவன் அதுதான் அவருக்கு லிமிட்டு. இருக்கிற காசை பொத்தி பாதுகாப்பாக வெப்பர் கொண்டு போய் வெளிநாட்டில் பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணி பாதுகாப்பு, அவ்வளோதான். நீங்கள் எல்லா அதிகார மையமும் வரையறுக்கப்பட்டது. எல்லா நீ இதை பார்த்துக்க, நான் இதை பார்த்துக்கிறேன், நீ இதுக்குள்ளே வராது, நான் அதுக்குள்ளே வராது. நீங்கள் கலைஞர் இருக்கிற போது மாற என்ன பண்ணிட்டு இருந்தார்? டெல்லியை பார்த்துட்டார். அவ்வளோ முதலமைச்சர் நாற்காலிக்கு வரலையே மாற. கலைஞருக்கு வரைக்கும் கலைஞருடைய நீங்கள் அந்த லிஸ்ட்டை வாங்கி அமைச்சரவை பட்டியல் எழுதுனா அந்த லிஸ்ட்டை வாங்குவார். முரசு யாரை போட்டிருக்க? திண்டுக்கல் ராமசாமி. அடிச்சிடு இவனை அடிச்சிடு. ஒரு 2 நிமிஷத்தில் இட்லி சாப்பிட்டு சட்னி சாப்பிட்றதுக்குள்ள 5 அமைச்சர் 3-4 அமைச்சர் ஆயிடுவான். லிஸ்ட்டில் கலைஞர் எழுதி வச்சிருப்பார். எங்கள் கவர்னர் போகிறதுக்கு திமுக வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவை பட்டியலோட அமைச்சரவை பட்டியல் இறுதி செய்வது யார்? முரசொலி மாறன் தான் வந்து நாலு பேரை அடிப்பார், 4 பேரை சேர்த்துவார். அப்போ 5 நிமிஷத்தில் சிலர் மந்திரியாவா, 5 செகண்டில் சிலர் 3-4 மந்திரி ஆயிடுவான். இதுதான் திமுக குடும்பத்தில் அதே நிலைமை தான். இப்போ உதயநிதி எதை சொல்கிறாரோ அவங்க மந்திரி, உதயநிதி எதை சொல்கிறாரோ அவர் மேயர், உதயநிதி எதை சொல்கிறாரோ அவர் மாவட்ட செயலாளர். இதுதான் இப்போ அதிகார மையம் முழுக்க உதயநிதி தலையில் வச்சு சுமப்பதற்கான பயிற்சி. பரிச்சாத்த ஒளிபரப்புங்கிறாங்கள, அதே மாதிரி பரிசோதனை கூட. இப்போ இந்த 1 கோடி அடிமைகள் இருக்கான் திமுகவில், அமைச்சர் உட்பட, மாவட்ட செயலர் உட்பட, ஒன்றியம், நகரம், கிளை, இலை, புல எல்லாமே இவர்கள் பூராமல் நேரடியாக உதயநிதியுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர். சார், 2009, 2014, 2019 இந்த 3 MP எலெக்ஷன்லேயும் வந்து பாமகக்கு படுதோல்வி கிடச்சிருக்கு. 2009லேயும் 2019லேயும் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல. 2014 ஒரு சீட் மட்டும் தான் ஜெயித்தாங்க. அதனால் வந்து 2024 இது மாதிரி இருந்தால் கட்சி வந்து வீணாயிடும் அப்படிங்கிறனால அது வந்து அலைன்ஸ் மாறுறாங்க. ஏடிஎம்கேல வந்து இருந்தால் வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஎம்கேவோட அலைன்ஸ் போக போகிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? அதாவது போன தேர்தல்லையே, சட்டமன்ற தேர்தலையே திமுக கூட கூட்டணி சேர்வதற்கான 90% பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு பிரசாத்துடைய சகோதரின் கணவர் தான் அன்புமணி. அப்போ மச்சானும் மச்சானும் பேசி துரைமுருகன் சொல்லி ஸ்டாலின் சொல்லியாச்சு. பேச்சுவார்த்தை நல்ல சுமூகமாக நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனால்
இது எப்படி அடி மாதிரின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி ராமதாசர் பேசுகிறார், ஐயா நான் ஒரு 300 சீ கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு உனையும் கட்சி இருந்தேன்னா அழிஞ்சானா என்ன எப்படி போனால் என்ன, அவருக்கு தேவை சி 300 சி 200 சி தேவை. எடப்பாடி யாராக இருந்தாலும் மூட்டையிலே அடிப்பார், பண மூட்டையிலே அடிப்பார், பணம் மூட்டையை அவுத்து விட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு போடாங்க. அதனால எடப்பாடி இன்றைக்கி இந்த கட்சியில் காப்பாற்றி வச்சிருக்கேன். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா வந்து 23 சீட் கொடுத்தாலும் நாங்கள் ஏன் வாங்கிக்கிட்டோம்னா 10.5 ரிசர்வேஷன் வந்து 1 இயர் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க, அதனால தான் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு கொள்கை என்பது அவருக்கு வந்து மேலே போகிற துண்டு மாதிரி. நான் அந்த கட்சியில் மாவட்ட செயலர் இருந்தவன் தான், நான் அந்த கட்சியில் மாவட்ட செயலாக இருந்தேன், தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளரும் இருந்தேன் அந்த கட்சியில். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 98 வரை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவராக இருந்தார், தாடியெல்லாம் பெரியாராக இருந்தார். 98 பிறகு ஒரு கார்ப்பரேட் அமைச்சர் வாழப்பாடி அவருக்கு டெல்லி அரசியலை காமிச்சிட்டார். டெல்லி அரசியலை காண்பித்த பிறகு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பணம் அப்படியே முட்டை முட்டையாக ஓட்ட பிடிச்சி கொட்ட ஆரம்பித்த பிறகு இந்த அரசியலில் அவர் காணாமல் போயிட்டார். சார், அது லாபம் தான் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. 98 2009 வரைக்கும் வந்து அவங்க அமைச்சரவையில் வந்து மத்திய அமைச்சர்களே வந்து பங்கெடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு லாபம் தானே சார்? லாபம் தான், அதுக்கு பின்னாடி பெரிய நட்டமாகி போச்சு. எல்லா கட்சி விட்டு போயிட்டான், எல்லாம் எங்கே விட்டு எங்கே போயிட்டான், கட்சி விட்டு போய் 1 இயர் பூரா வந்து விஜயகாந்த் 1 இயராக பாதி பேர் மாறிட்டான். இப்போ அவன் தெலுங்கா கிழங்கே போஸ்டர்லாம் விட்டினாரு, போயா நீ தான் தெலுங்கு அவர் தான் 1 இயர் ஒரிஜினலாக போயிட்டான். அது பின்னாடி பாதி 1 இயர் திமுக பக்கம் போயிட்டான், பாதி 1 இயர் அண்ணா திமுக பக்கம் போயிட்டான், பாதி 1 இயர் இவங்க இப்போ தான் இருக்கான். அப்போது முக்காவாசி 1 இயர் கிளம்பி வேறு ஊருக்கு போயிட்டான், காவாசி 1 இயர் வச்சுட்டு தான் இவர் இந்த பேரம் பேசிகிட்டு இருக்கார். இவர் சரியான அரசியல்வாதியாக இருந்தால், 1 இயர் அரசியல்வாதியாக இருந்தால், ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தது 10% எல்லாம் உண்மையாக இருந்தால், நீங்கள் அந்த கட்சியில் வேறு எந்த கட்சியும் கொடியே பறக்காது. திமுக அண்ணா திமுக தேமுதிக அது கொடியே பறக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா கொடியுமே அவுத்து தூக்கி கோமணம் கட்டிட்டு போயிருப்பான். ஏன் அந்த எல்லா கொடியும் பறக்குதுன்னா, இவர்கிட்டிருந்து 98 வரை இந்த கார்ப்பரேட் அரசியலுக்கு போகிற வரை ராமதாஸோட விசுவாசமாக இருந்த அந்த 1 இயர்கள், நீங்கள் அமைச்சராக இருந்தால் 2004 அதோட அந்த பிஜேபி அரசாங்கத்தோட அமைச்சராக இருந்தாங்கள்ல, அதோட எல்லாருமே வந்து அந்த கட்சியிலேருந்து எல்லாம் வெளியேறி விட்டார்கள். இப்போ அவர் அவர் மகன் ரெண்டு, இப்போ அவர் 86 வயசாச்சு, டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு 86 வயசாச்சு. மகனுடைய அரசியல் என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் அரசியல். அவருக்கு ஏலவாழ உழைக்கிற வண்டியர்கள் அவருக்கு தெரியவே தெரியாது, அவர் முழுக்க கார்ப்பரேட் அரசியல் தான் பண்ணுவார். இப்போ அப்பா 86 வயசு ஓய்வு நிலைமைக்கு போயிட்டார். இப்போ தான் மகன்கிட்ட கட்சி வருது. கட்சி வந்த பிறகு மகன் பார்க்குறாரு, எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நம்ம அமைச்சராக முடியும், இதுதான் இப்போ அவர்களுக்கான ஒரே சிந்தனை. இப்போ அதை ஒட்டி பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பல முறை முயற்சி பண்ணாங்க, சந்தித்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, மோடி அதில் திரும்பி கூட பார்க்கல. அதான் சார், 2014 அமைச்சரை கொடுக்கல, 2019 ராஜ்யசபா எம்பியாகவும் வந்து அமைச்சரை கொடுக்கல, அதனால ஒரு அலையன்ஸ் மாற்றம் ஏற்படுமோ? இல்லை, அலையன்ஸ் மாற்றம் ஏற்பட்டு கூட இப்போ அது என்ன ஒரு பிரச்சனைனா, மற்ற கட்சி எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, 1 இயர் ஓட்டு நமக்கு வருது, அந்நியர் ஓட்டு 1 இயருக்கு 1 இயர் ஓட்டு இல்லையா அவருடைய கோஷம். இப்போ திமுக சீட்டு கொடுக்குதுன்னா, திமுக கொடுக்குற சீட்டு பாமகக்கு 1 இயர் பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, மற்ற ஊரில் 1 இயரே கிடையாது. அது 1 இயர் பெல்ட்டுக்குள்ளே இருக்கிற 1 இயர் ஓட்டு யாருக்கு கிடைக்குது? ராமதாஸ் தான் கிடைக்குது. ராமதாஸ் அந்த பகுதிக்குள்ளே சீட்டு வாங்கிக்கிறாரு. நீங்கள் போய் தஞ்சாவூரில் போய் சீட்டு கொடுத்தா வாங்குவாரா? வாங்க மாட்டார். கன்னியாகுமரியில் போய் சீட்டு கொடுத்தா வாங்குவாரா? வாங்க மாட்டார். கோயம்புத்தூரில் கொங்கு பெட்டில் வாங்க மாட்டார். முக்கணத்தில் பெட்டில் ராமநாதத்தில் வாங்க மாட்டார். எங்கே வாங்குவார்? அவர் ஏரியாக்குள்ளே தான். அப்போ மற்ற கட்சி என்ன யோசிக்கிறார் திமுக அண்ணாதிமுகனா, 1 இயர் ஓட்டு நமக்கு எங்கேயுமே இல்லை, 1 இயர் பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, அங்கே இருக்கிற சீட்டு அவரே வாங்கிக்கிறாரு, அப்போ நம்ம இதுக்கு அவருக்கு கூட்டணி சேரணும், கணக்கு புரியுதா? அப்போது இந்த மனநிலைக்கு திமுக அண்ணாதிமுக வந்துருச்சு. அப்போ ராமதாசுடைய வேஷம் ராஜா வேஷம் களைஞ்சு போச்சு. அதனால் விஜயகாந்த் நிலைமை எப்படி, அதே நிலைமைக்கு ராமதாஸ் வந்துட்டார். அதனால் பாமக வந்து ஒரு பெரிய பொருட்டுன்னா வந்து இந்த நீங்கள் 1 இயர் பெல்ட்டுன்னு சொல்கிறதே வந்து ஒரு 80-90 கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கும், 23 சீட்டு தானே சார் பாமக நின்னாங்க, மீதி வந்து அதிமுக தானே நிற்பாங்க? இல்லை இல்லை, மொத்தம் நீங்கள் சொல்கிறது 80-90 சீட்னா, அண்ணாதிமுக 117 சீட்டு தான் 20 சீட்டு ஜெயிக்குது. அப்போ 80 சீட்டு 1 இயர் பெல்ட்லாம் கிடையாது, 30-40 சீட்டு தான் வரும் அதிகபட்சம். 40 சீட்டில் அவர் 23 சீட்டு கொடுத்தா 13 சீட்டு இப்போ நீங்கள் திமுக அண்ணாதிமுக என்ன லாபம்? அப்போ அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் அதை விட விஜயகாந்தை அவர் பெல்ட்டில் தான் ஜெயிக்கிறார். அப்போ இவர் வேண்டாம், இவர் மேலே விருப்பம் இல்லாமல் தான் அந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறான்? விஜயகாந்த் ஓட்டு போடுறான். அப்போது இவருடைய ஓட்டு வங்கி என்பது கூட்டணியோடு சேர்த்து இப்போ 3%, கூட்டணி இல்லைன்னா
விஜயகாந்த் கதை 1.5%. அப்போது இதுக்கு வந்து பெருசாக டிமாண்ட் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி இல்லாமல் நின்று செய்யுது 2014. அப்போது இன்றைக்கி அதே நிலைமை தான் இருக்குது. அப்போது ஸ்டாலின் துரைமுருகனுடைய அழுத்தம் காரணமாக திமுகவில் சேர்த்தா உண்டே தவிர, ஸ்டாலினுக்கு யோசனை சொல்வதற்கு நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க. துரைமுருகன் விட வண்டியர் அல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கட்சிக்குள்ள அலைன்ஸ் ஆகிறதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை உண்மையா சார்? 100% உண்மை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது சிறுத்தை பாமக ஒரே அணியில் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த அணியை பாமக வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியே போகிறோங்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளும் அதே கருத்தை திருமாவளம் பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க. அப்போ இந்த மனநிலையில் ஸ்டாலின் எனக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஒரு சிறுத்தை இருக்குது. இவர்களை வைத்துக் கொள்வதா இல்லை அவர்களை வைத்துக் கொள்வாங்கிற நிலைமையில் எந்த லாபி ஸ்டாலினை தூக்குதோ அதிகமாக ப்ரெஷர் பண்ணுதோ, அப்போது அந்த லாபி படி துரைமுருகன் லாபியா துரைமுருகனுக்கு எதிரான லாபியா எந்த லாபி ஜெயிக்குதோ அதன்படி தான் கூட்டணி அமையும். முதல்ல கீதா ஜீவனோட பின்னணி என்ன? யார் இந்த கீதா ஜீவன்? அது தூத்துக்குடியில் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக, திமுக தொழிற்சங்க தலைவராக உருவானவர் தான் தூத்துக்குடி பெரியசாமி. வைகோவுக்கு ஒரு ஆள் கூட போகாம பார்த்துக்கிட்டார். யார்? கீதாஜீவனுடைய அப்பா. அந்த நன்றி விசுவாசத்துக்கு தான் கீதா ஜீவனுக்கு அமைச்சரா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.